பலரும் சொத்துக்களை வாங்கும் பொழுது அதை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து அதற்கான பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொள்கின்றனர். தங்களது சொத்து பத்திரமாக உள்ளதாக கருதுகின்றனர். ஆனால் சொத்து வாங்குவதில் முதல் படிதான் பதிவு செய்தல். அந்த சொத்தை வருவாய்த்துறையில் பதிவு செய்து பட்டா பெற்றால் மட்டுமே அது முழுமையாக சொந்தமாகும். பட்டா மாறுதல் தொடர்பாக புதிய வழிமுறைகளை வகுத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தனது கிராமத்தில் மனுக்களை பெற்று ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும். மனுதாரர் தனது மனுவுடன் ஆவணங்களின் ஜெராக்ஸ் பிரதியை அளித்தால் போதும். எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. மூல ஆவணங்களை கொடுக்க வேண்டியதில்லை. விண்ணப்பித்த தேதியிலிருந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று தாசில்தார் அலுவலகத்துக்கு வந்து தனது பட்டா மாறுதல் தொடர்பான உத்தரவை பெற்றுக் கொள்ளுமாறு மனுதாரரிடம் கிராம நிர்வாக அலுவலர் தெரிவிக்க வேண்டும். அன்றைய தினமே அலுவலக கணினியில் மனுவின் விவரத்தை துணை தாசில்தார் பதிவு செய்ய வேண்டும். ஆவணங்களை துணை தாசில்தார் வருவாய் ஆய்வாளர் பரிசீலித்து பட்டா மாற்றம் மற்றும் சிட்டா நகல்களை வழங்க வேண்டும். இவ்வாறு 15 நாட்களில் பட்டா மாற்றம் செய்ய வேண்டும். இதை பயன்படுத்தி சொத்து வாங்கியவர்கள் அதற்கான பத்திரங்களின் ஜெராக்ஸ் பிரதிகளுடன் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பித்து விரைவில் பட்டா பெற்றுக் கொள்வதே சிறந்தது.